அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வசிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வசிய மந்திரத்தை யாருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த ஒரு நபர் உங்களுக்கு வசியமாவாங்க. நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்பாங்க, உங்களை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலுமே அவங்க வாயை மூடிக்கிட்டு அமைதியாக உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. இந்த மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, வட இந்தியாவில் அகோரிகளால் சொல்லப்பட்ட ஒரு மந்திரம். கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய உறவுல விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு சூப்பர் பலன் கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாம்பத்திய உறவுல விரிசல் இருக்கிறவங்க தாராளமா இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். லவ் பண்றவங்க, உங்களுடைய லவர்ஸுக்குள்ள ஒரு பாசம் அன்பு இல்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த மந்திரத்தை அவசியம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க, தேவையில்லாம அவசியம் இல்லாம பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு முன்பின் தெரியாத நபர்களுக்காகவோ அல்லது இன்னொருத்தரோட மனைவிக்காகவோ இன்னொருத்தரோட கணவனுக்காகவோ பயன்படுத்தாதீங்க. அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தனை லவ் பண்ணுது, ஆனா இருந்தாலும் அந்த பொண்ணை நான் அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுக்காகலாம் இந்த மந்திரத்தை பயன்படுத்த கூடாது. சப்போஸ் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பிரச்சனையில தான் போய் முடியும். ஜஸ்ட் 3 நாட்கள் மட்டும் இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணாலே போதும், 3 நாட்கள்ல சூப்பரா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அதே மாதிரி இந்த மந்திரத்தை இரவு நேரத்துல மட்டும்தான் நீங்க ஜெபிக்கணும். இந்த மந்திரத்தை தீட்டு காலங்கள்ல சொல்லக்கூடாது, நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சொல்லக்கூடாது. உடல் மற்றும் மனம் ரொம்பவே சுத்தமா இருக்கணும். இந்த மந்திரத்தோட பலனா உங்க மேல அதிகப்படியான பாசமும் மோகனமும் ஏற்படுத்தும். இந்த மந்திரத்தை அதிகமா ஜெபிக்க ஜெபிக்க இது உங்களுக்கு எப்போதுமே ஒர்க் ஆகிட்டே இருக்கும். லைஃப் லாங் ஃபுல்லா இந்த மந்திரத்தோட பலனை அனுபவிக்கணும் அப்படின்னா தினமும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்வது கட்டாயமா இருக்கணும். அதே நேரத்துல அதிகப்படியாக நீங்க எவ்வளவு முறை உங்களால ஜெபிக்க முடியுமோ அந்த அதிகமா இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிச்சிட்டே இருக்கணும். சப்போஸ் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னா கூட, இந்த மாதிரி நான் சொன்ன பிரச்சனையால கஷ்டப்படுறவங்களை உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ இதற்கான மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓம் ஹம் வம் ஷம், யார் அவசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர். மம சம்ஹோகன வசிபூதாய கிளீம் ஃபட், இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் நீங்க சொல்லணும். உங்களுக்கு லைஃப் லாங் ஃபுல்லா பவர் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 நாட்கள் 251 முறை நீங்க சொல்லுங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போதுமே பவர் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.